हलो मकले टीएनपीएससी नेत नईट वेकेंसी ग्रूप फोर वेकेंसी रिवाइज पड़ी को मूर अब और पता पद अब और रेडी एटूर वेकेंसी अधिकमें पता ना विलेज असिस्टेंट को नूत्रा इवे कमी और तौर आर पात आना जूनियर असिस्टेंट रोम कमी पड़ा और सिक्स के कुछ कुछ करेक्टा ऐसा पाती कामन एलुमें இந்த ஜாபுக்கு தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு வேணால் வேகன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சியுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் சேர்த்து இதில் பார்த்துருவோம். டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. ஏன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முத நாள் வேகன்சி ரிவைஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷனாக வேகன்சி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் சொல்லப்போனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வெளியிட்டாங்க. அந்த மாதிரி இதுக்கும் வந்துடும் எதிர்பார்த்தது. ஆனால் இன்றைக்கி தெலுங்கு வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேவா, டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்காது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு கிடையாது தான், வேறு எதாவது மிராக்கள் நடந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேங்கிங் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பிரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால் ரிசல்ட் கன்ஃபார்மாக நாளைக்கு இல்லைனா நாளைக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். வந்துட்டாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் சொல்லிடுறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இதிலே போட்டிருந்துருக்காங்க 10,117 வேகன்சி அப்படின்னு சொல்லி. டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சியில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரது பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. நிறைய பேர் விரும்பி எடுக்கிற டிபார்ட்மெண்ட் அது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாமே சீக்கிரமாக வரும். ரிசல்ட் வந்துட்டுனாக்கா நீங்களும் ஹை மார்க் எடுக்கிறீங்கனாக்கா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஜூனியர் அசிஸ்டன்ட் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு விஏஓ, அதுக்கப்புறம் தான் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், அதுவும் இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு. இதுலேயுமே நிறையா டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ஆட் ஆயிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஆட் ஆகவே இல்லை. அதை எப்போ ஆட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஃபாரஸ்ட்டு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 184வது ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையோடதும் ஆட் ஆயிருக்கு. இது வந்து எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு தான், டிஎன்இபியில் வராது. இது தனியாக எலக்ட்ரிக்கல் லைசன்சிங் போர்டு அந்த மாதிரி வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 5,112 வேகன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிருக்கலாம், ஒரு 6K கிட்ட வந்திருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஏஓட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி. இதில் நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கனாக்கா ஜென்ரல் அது இல்லாமல் பிசிக்கு வர வேகன்சி எது எதுன்னு பார்த்து பிரித்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கான ரிசர்வேஷன். எம்பிசியாக இருந்தீங்கனாக்கா ஜென்ரல் அது இல்லாமல் எம்பிசி. இதில் வந்து நிறைய பேர் உமன்ஸ் ரிசர்வேஷன் ஹாரிசான்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. உமன்ஸ் ரிசர்வேஷனுக்கு அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னாக்கா உமன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து போட்டிருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இதை ஹரிசான்டலாக ஃபாலோ பண்ணுறாங்களா வெட்டிகளாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை கவுன்சிலிங் நடக்கிறப்ப தான் தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு அவங்க ஜென்ரலில் அந்த ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டாக்கா தனியாக ஃபாலோ பண்ணக்கூடாது உமன்ஸுக்குன்னு, அதுதான் ஹரிசான்டல் ரிசர்வேஷன். ஆனால் அந்த கவுன்சிலிங்கில் எந்த அளவுக்கு வேகன்சி ஃபில் ஆகுது, அதில் எவ்வளோ பேர் உமன்ஸ் கேண்டிடேட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கவுன்சிலிங் டேட் ஒன்று ஒன்றா முடிய முடிய அவங்க ரிப்போர்ட் கொடுக்க தான் அதில் உமன்ஸ் இவ்வளோ பேர் இத்தனை பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமும் ஏன் உமன்ஸுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹரிசான்டலாக ஃபாலோ பண்ணலையான்றது தெரியும். போன எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க ஹரிசான்டலாக ஃபாலோ பண்ணலன்னு. கொஞ்சம் கவுன்சிலிங் ரிப்போர்ட் சொல்லப்போனால் அந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்லாம் அந்த கவுன்சிலிங் ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹரிசான்டலாக ஃபாலோ பண்ண மாதிரி தான் தெரியுது எனக்கு. நிறைய பேர் வந்து வெட்டிக்கல்னு சொல்கிறாங்க, அது எப்படின்னு சொல்லி கரெக்டாக கணக்கு அதில் தெரியல. அஃபீஸ்லாம் 3 ரிப்போர்ட் வந்தவொடனே சொல்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடக்கிறப்ப தான் சொல்ல முடியுமே தவிர ஃபஸ்ட்டே இப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே இவ்வளோ வேகன்சியாவது உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரிசர்வேஷன். இது வந்து ஜென்ரலே ஃபில் ஆகிட்டுனாக்கா ஹரிசான்டலாக ஃபில்லப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா விஏஓக்கு மொத்தமாக 425 வேகன்சி. இதை பிரித்து பிரித்து டிஸ்ட்ரிக் வைஸாக போட்டாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வரும்னு சொல்லி பிரித்து வச்சுக்கோங்க. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேகன்சி ரைஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 3,314 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேகன்சி தான். வேகன்சி அதிகமாக வருதுனாலே டைப்பிஸ்டில் தான் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்கன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் ஜூனியர் அசிஸ்டண்ட்லேயும் சேர்த்துருக்கலாம். அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் வேகன்சி ரைஸ் ஆனாலும் அதிகமாக ரைஸ் ஆகலை. கட்டாவை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் டைப்பிஸ்ட் வேகன்சி, அதாவது டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஏறின போஸ்ட்டிங் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் சேர்ந்துருந்தாக்கா காமனாக இருக்கிற நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு டைப்பிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்றனால டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப் தான் குறையும். அதை பற்றி எந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நம்மளோட கருத்தையும் சொல்கிறோம். அந்த பில் கலெக்டர் வேகன்சி பெரிய லெவலெலாம் கிடையாது. அந்த ஸ்டோர் கீப்பர் 1A 1, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு அந்த தமிழ்நாடு போலீஸ் அண்ட் கண்ட்ரோல் போர்டில் ஒரு 20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பில் கலெக்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணது.
அதுக்கு என்னென்ன மாதிரியான ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லா பிடிஎஃப்மே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறப்ப அந்த 404 எரர் அப்படின்னு சொல்லி வருதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுற அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் போய் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வர நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சேனலில் எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மற்றும் ஃபேஸ் லெவலுக்கு செப்பரேட் பேஜஸாக கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்படி ஜாயின் பண்ண மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஏன்னா டெலகிராம் குரூப் மூலமாக தான் ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டடி, ஜிகே, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் கிராமர்ஸ், ரீசனிங் எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.